السلام عليكم ورحمة الله. إن الحمد لله، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين. قال نبينا صلى الله عليه وسلم இஜ்தனிபு சபுல் முபிகாத். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் தஞ்சை மாவட்ட தேசிய தௌஹீது கூட்டமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பெருந்திரளாக இங்கே குழுமியிருக்கிறோம். பொதுவாக அனைத்து தரப்பு சமூக மக்களிடத்திலும் பெரும் கேடாக நுழைந்திருக்கிற ஒரு சமூக கேடாக இருக்குகின்ற மது, புகை, வட்டி போன்ற சமூகத்தின் தீமைகளை நாம் நம்முடைய குடும்பமும் சேர்ந்து விலகிக்கொண்டு மனித சமூகத்திற்கு நல்வழிகாட்டுகின்ற பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற காரணத்தினால் சமூக தீமைகள் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த தூதர் முஹம்மது அவர்கள் நன்மையை அவர் ஏவுவார், தீமைகளை அவர் தடுப்பார், தூய்மையான நல்லவற்றை உங்களுக்கு அனுமதிப்பார், கெட்ட தூய்மை இல்லாதவற்றை உங்களை விட்டும் அவர் விலக்குவார் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பற்றி கூறுகிறார். நபிகள் நாயகத்தை பற்றி தௌராத், இன்ஜில் வேதங்களில் சொல்லப்பட்டது இது போன்ற ஒரு பண்புடையவராக அந்த தூதர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு அனுமதிப்பதாக இருந்தால் அது நல்லவையாகத்தான் அது இருக்கும். ஒரு பொருளை அதை சாப்பிடாதீர்கள், உண்ணாதீர்கள், ஒரு காரியத்தை செய்யாதீர்கள் என்று தடை செய்வார்கள் என்றால் அது கெட்ட காரியமாக, தூய்மை இல்லாத பொருளாக அது இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் திருக்குறானில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த அடிப்படையில் முதல் விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் மது. இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் அரசாங்கமே எடுத்து அந்த மதுபான கடையை நடத்துகிறது. அனைத்து தரப்பில் உள்ள மக்களும், கணிசமான மக்கள் மதுக்கு அடிமையாகி இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக அல்லாஹ் முதலில் திருமறை குர்ஆனில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான். நீங்கள் உண்பதாக இருந்தால் நல்லவற்றைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மனித சமூகத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய பொருளாக அது இருந்தால் அதை உண்ணக்கூடாது, அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று திருக்குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன் சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் 195வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், வா அன்ஃபிகு பி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் நன்மை நாடி நீங்கள் செலவு செய்யுங்கள், வலா துல்கு பி ஐரிக்கும் இலத்தகுலுகா, உங்கள் கைகளாலே உங்களுக்கு நீங்கள் நாசத்தை நஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், வா அஹ்சினூ, நன்மையை நீங்கள் செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யவரை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்ப நம்முடைய கைகளாலே நமக்கு நாமே தீங்கிழைக்க கூடாது என்று திருக்குறானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப மது குடிக்கக்கூடிய நபர்களிடத்திலேயே இந்த மது குடிப்பதால் நன்மையா அல்லது தீமையா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால் மது குடிக்கக்கூடியவர்களே சொல்லுவார்கள், இதுல பெருங்கேடுதான், இதுல நன்மைகள் பெரும்பகுதி இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வயஸ்அலூனக அனில் ஹம்ர்,
மதுபானம் குறித்து அந்த மக்கள் நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மனிதர்களுக்கு அவற்றில் சிறிய நன்மை இருக்கிறது, தீமைதான் அதில் பெரும்பகுதி இருக்கிறது என்று மதுபானம் குறித்து அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்ப மது ஏன் தடை செய்யப்படுகிறது என்கிற அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவற்றில் பெரும் கேடு உள்ளது என்று குறிப்பிடுகிறான். இன்றைக்கு நிறைய மருத்துவர்கள் அந்த மது குடிப்பதனால் ஏற்படுகிற அந்த தீய விளைவை எச்சரிக்கை தான் செய்கிறார்கள். குறிப்பா மூளை பகுதி அது பாதிக்கப்படுகிறது, மூளை பகுதி அது பாதிக்கப்படுகிற காரணத்தினால்தான் அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். தாயா, மகளா, மனைவியா, குடும்பத்தில் அவங்க யாரு என்பதெல்லாம் அவன் பார்க்கறதே இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த மதுபானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் அவன் மூளையினுடைய அந்த நரம்பை பாதித்து வாய்க்கு வந்ததெல்லாம் ஆபாசமா அசிங்கமா யார பேசுறோம் என்ன பேசுகிறோம் என்பதையே அறியாமல் அவன் பேசுகிறான் என்று மருத்துவர்கள் சொல்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதல்லாமல் அந்த மதுபானத்தை அவன் தொடர்ந்து குடிக்கின்ற காரணத்தினால் கல்லீரல் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, குடல் வந்து நிறைய நோய் கிருமிகளுக்கு உள்ளாகி குடல் பாதிக்குது, நரம்பு மண்டலங்கள் பாதிக்குது என்று மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் மதுபானத்தை குடிக்காதீங்க அதனால் தீங்கு தான் இருக்குது என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாங்க. அரசாங்கமே டாஸ்மாக் மதுபான கடை நடத்தலாம், அதுல விளம்பரத்தில் என்ன போடுறா, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று அதில் எழுதியிருக்கிறான். அதை எழுதி வைத்துக் கொண்டுதான் அரசாங்கமே வருமானத்திற்காக மதுபானத்தை விற்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு என்ன சொல்லுகிறான், உங்கள் கைகளாலே உங்களுக்கு நீங்களே நாசத்தை நஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிடாதீங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில நன்மை நாடி நன்மைக்காகத்தான் அதை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரையை தருகிறான். அப்ப மதுபானத்தினுடைய அந்த கேடை ஒருவர் உணர்ந்தால் அவர் மதுபானம் குடிக்கவே மாட்டார். இது இல்லாமல் மார்க்க ரீதியாக அது என்ன தடை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம், மன் ஷரிபல் கம்ர, யார் ஒருவன் மதுபானத்தை குடிக்கிறான், ஃபி துன்யா, இந்த உலகத்திலே யார் ஒருவன் மதுபானத்தை குடிக்கிறானோ, சும்மலம் யதுப் மின்ஹா, மதுபானம் குடிக்கிறதிலிருந்து தவறு பாவம், இது மறுமை நமக்கு தண்டனைக்குரிய குற்றம் என்பதை விளங்கி அந்த காரியத்திலிருந்து அவன் தௌபா தேடி மீண்டு வராவிட்டால் அல்லாஹ் வந்து மறுமையில நல்லோர்களுக்கு என்று மதுபானம் வச்சிருக்கிறான். அந்த மதுபானம் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்ட ஒரு மதுபானம். அந்த மதுபானத்தை நல்லோர்களுக்கு சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பதற்காக இளம் வயதுடைய மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க கிண்ணங்களையும் கோப்பைகளையும் எடுத்துக்கொண்டு சொர்க்கவாதிகளுக்கு முத்திரையிடப்பட்ட கஸ்தூரியால் முத்திரையப்பட்ட அந்த மதுபானத்தை கொடுப்பாங்க. அதனால் அவர்கள் போதை ஏற்பட மாட்டாங்க, அந்த மதுபானத்தை குடிப்பதனால் அவர்களுக்கு தலைவலி ஏற்படாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்ப இந்த உலகத்தில் மதுபானம் குடித்த ஒருவன் மறுமையினால இந்த முத்திரையிடப்பட்ட போதை ஏற்படாத தலைவலி வராத மதுபானம் அவனுக்கு தரப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க. அது மாத்திரமா, அந்த மதுபானம் குடித்தவனுக்கு மறுமை நாள தண்டனை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூர் குறிப்பிடுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூரவர்களுக்கு கனவில் ஒரு நிகழ்ச்சி எடுத்து காட்டப்படுகிறது. மதுபானம் குடித்து தௌபா தேடி அந்த பாவமான காரியத்திலிருந்து ஒருவன் மீண்டு வராமல் அதே காரியத்தை செய்து ஒருவன் மரணித்தால் அவனுக்கு தண்டனை என்னவா, அல்லாஹ்வுடைய தூர் சொல்லுகிறாங்க, ஒரு நாள் அப்படி கனவுல காட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்ததான். அந்த இரத்த ஆற்றின் கரையில் ஒருவர் தனக்கு முன்பாக கற்களை நிரப்பிக் கொண்டு நின்றிருந்தாராம். அதோடு அந்த இரத்த சிவப்பு ஆற்றில் நடுவிலிருந்து ஒருத்தர் தத்தளித்து கரையோரமா வந்து கரையில் ஏறி அதிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சிச்சாராம். அந்த கற்களோடு நின்றிருந்த அந்த அவர் அவருடைய வாயில் கல்லால் அடித்து மீண்டும் அந்த இரத்த ஆற்றில தள்ளினாராம். இப்படியே அவர் அந்த இரத்த ஆற்றில் நீந்தி நீந்தி கரையோரம் வர
அந்த கரையோரத்தில் கல்லோடு நின்றிருந்த அந்த வானவர் அவருடைய வாயால் கல்லால் அடிக்க மீண்டும் அவர் வந்த இடத்திற்கே திரும்பி செல்ல இப்படியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன் இவருக்கு இந்த தண்டனை என்று நான் கேட்ட நேரத்தில் அப்ப என்னை இதெல்லாம் காட்டுவதற்கு அழைத்து சென்றாங்களே, அவர்கள் சொன்னார்கள் இவன் மதுபானத்தை குடித்தவன், அதனால் இந்த தண்டனை இவனுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரி இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி. அப்ப மதுபானத்தை ஒருவன் குடிக்கிறான் என்றால் இந்த உலகத்திலும் அவனுக்கு பொருளாதார ரீதியான இழப்பு, உடல் நலனுக்கு அது கேடு, மறுமையினுடைய நலனுக்கும் அது கேடாக வருவதையும் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் தான் இது மாதிரியாக போதை ஏறி தலைவலி ஏறி என்ன பேசுகிறோம் என்பதையே தெரியாமல் அவன் பேசுறான். அது மாத்திரமா மதுபானத்தை குடித்து விட்டு சாக்கடை ஓரமா கிடக்கிறவனை பார்க்கிறோம், குப்பமேட்டுக்கு அருகாமையில கிடக்கிறவனை பார்க்கிறோம். ஒரு காணொளி மதுபானத்துடைய தீமை எப்படியெல்லாம் சமூகத்துல புறையோடிப்பை இருக்கு என்பதை காண்பதற்கு ஒரு காணொளி வீடியோ. ஒரு குப்பமேட்டுக்கு அருகில ஒருத்தர் நல்லா மதுபானத்தை குடித்து விட்டு போதை தலையறுக்கி படுத்து கிடக்கிறான். ஒரு நாய் போய் அவன் மேல வந்து சிறுநீர் கழித்துட்டு போகுது. நாய் தன் மீது சிறுநீர் கழித்துட்டு போவதை கூட அறியாமல் அவ்வளவு ஒரு மோசமான நிலையில் அவன் அறிவை இழந்து பகுத்தறிவை இழந்து அப்படி சாலையில் கிடப்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது அவனுக்கு மாத்திரமா கேடு, அவன் குடிக்கிறான், குடிக்கிறனால என்ன எல்லாம் சமூகத்தில் தீங்கா வருது. அவனுக்கு குடும்பத்தில் மகள் இருக்காங்கன்னு வைங்க, திருமணம் பேசுவாங்க. திருமணம் பேசுகிற நேரத்தில் என்ன நடக்குது, அந்த பொண்ணா, பொண்ணு நல்ல பொண்ணு தான், அத்தா மது குடிப்பாரு, குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பாரு, அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். நல்ல பொண்ணு தான், ஆனா கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவன் எப்போதுமே மகா குடிகாரன், குடிச்சிட்டு ஆள்கிட்ட வம்பு வளப்பான், சண்டை இழுப்பான் என்று தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மகளுக்கு சகோதரிகளுக்கு திருமணத்தின் வாழ்வு பாதிக்கப்படுகிற நிலைமையும் இந்த மதுமானத்தால் ஏற்படுகிற காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப அரசாங்கமே வருமானத்திற்காக எடுத்து நடத்துகிறது. என்ன அரசாங்கம் பதில் சொல்லுது, மதுமானத்திற்கு தடை போட்டா கள்ளச்சாராயம் பெருகும், கள்ளச்சாராயத்தில் விஷ பொருட்கள்லாம் கலக்கிறதுனால கள்ளச்சாராயத்தை குடிச்சு நிறைய இறந்து போறான், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வழி இல்லை, அதனால நல்ல சாராயத்தை நாங்க விற்கிறோம் என்று அரசு தரப்பு தருகிற பதிலாக இருப்பதை நாம பார்க்கிறோம். அரசு சரியான நடவடிக்கை எடுத்தால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாதா? நாட்டில் சட்டங்கள் அந்த மாதிரியாக ஓட்டையாக இருக்கிற காரணத்தினால, குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை தருகிற சட்டங்களாக இல்லாத காரணத்தினால இது நடப்பதை பார்க்கிறோம். சாராய ஒழிப்பு மதுவிலக்கு துறைன்னு வச்சிருக்கிறான், அந்த துறை எதுக்கு? அரசாங்கமே மதுபானத்தை விற்கிறது என்றால் மது ஒழிப்பு துறை எதற்கு? தேவையில்லாம அதற்கு காவல்துறை, தேவையில்லாம நம்முடைய வரிப்பணத்திலிருந்து அதற்கு சம்பளம். அப்ப அப்படியான நிலை இருக்கிற பொழுது கள்ளச்சாராயம் பெருகிறாக அரசு மதுபானத்தை விற்கிது. கள்ளச்சாராயம் குடித்து யாரா ரெண்டு பேர் இறந்து போறான்னு வைங்க, அரசு கள்ளச்சாராயம் உனக்கு கைது பண்ணி சிறையில வச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவனுக்கு வழக்கு நடத்தி சிறையில நல்ல உணவு கொடுத்து மீண்டும் ஜாமீன்ல வெளியிடுறான், அல்லது குற்றத்தை நிரூபிக்காம அவன் வந்து ரிலீஸ் ஆயிடுறான். இப்படி இருந்தால் எப்படி மதுபானத்தை ஒழிக்க முடியும்? கள்ளச்சாராயத்தால் மரணம் ஏற்படுதா? மரணத்திற்கு காரணம் யாரு? குற்றத்தை ஆதாரபூர்வமாக நிரூபித்து மரண தண்டனை கொடுக்கறான்னு வச்சுக்கிடுவோம், இனிமேல் யாராவது செய்வானா? அந்த மாதிரியாக உறுதியான வலுவான சட்டங்களை போட்டால் இதெல்லாம் ஒழிக்க முடியுமா இல்லையா? இப்படி சமுதாயத்தில் ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய தீமையை அரசாங்கமே வருமானத்திற்காக செய்கிற கொடுமையை நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இது மாத்திரமா பீடி சிகரெட்டு, அது மனிதனுடைய உடல்நலக்கு நல்லதா? அது கேடுதான். எப்படி மது நாட்டுக்கு வீடுக்கு உயிருக்கு கேடுன்னு இருக்குதோ, பெரிய எழுத்துல போடாம சின்ன எழுத்துல சிகரெட் ஆட்டையில போட்டிருக்கான், பீடி இருக்கக்கூடிய அந்த கவர்ல போட்டிருக்கிறான், புகைப்பிடிப்பது உடல் நலனுக்கு எதிரானது, தீங்கு ஏற்படக்கூடியது, கேன்சர் போன்ற நோயை அது வர வைக்கக்கூடியது என்று எச்சரிக்கை. யாருக்கெல்லாம் விற்காத? பெட்டி கடையில் விற்றுக்க, சிறு குழந்தை வந்தால் விற்காத, அதே போன்று பள்ளி கல்லூரிக்காரர்கள் அமில விற்காத. இதைத்தான் அரசாங்க தடையா போர்க்கிறத விட பீடி சிகரெட்டு மனிதனுக்கு கேடு வைக்கக்கூடிய பொருள் என்பது தெரியவே செய்யாதா? குரான் அல்லாஹ் சொல்கிறான், நாம தான் சம்பாதிக்கிறோம்,
நம்முடைய வருமானம் தான். நம்முடைய வருமானத்திற்காக அல்லாஹ் விதித்திருக்கிற தடையை மீறி நாம் நடக்கலாமா? நடக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயமான காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்கிறான். அப்ப மதுக்கு செலவழிப்பது வீணான காரியம் இல்லையா? பீடி சிகரெட்டுக்கு செலவழிப்பது அது வீணமான காரியமா இல்லையா? அதுவுமே உடல்நலனுக்கு கேடுதானே. தொண்டை புற்று வருகிறது, வாய் புற்று வருகிறது, அதே போன்று இருதயத்தில் புற்றுநோய் வருகிறது என்று கேடுன்னு எல்லோருமே சொல்கிறாங்க. விற்கக்கூடியவனே சொல்கிறான், மதுபானத்தை குடிக்கிறானே, மதுபானம் கூட அவன் அளவிதான் அது கேடா வருகிறதாம். புகையிலையின் காரணத்தினால அவருடைய சுட்டு வட்டாரத்திற்கே நோய் நொடிய அவன் பரப்புறான் என்றெல்லாம் மருத்துவ ஆதாரங்களோடு நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் அரசாங்கமும் சிகரெட் விற்பனைக்கு அனுமதி, பீடி விற்பதற்கு அனுமதி. அப்ப இதுவும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய தீங்குன்னு நினைக்காமலே அது சாதாரணமா புழங்கி போய் இருக்கிறது. அரசாங்கம் என்ன செய்யறான், அந்த மாதிரி பீடி சிகரெட் குழந்தை கேட்டு வந்தா தராதன் தடை இருக்கு, எல்லா வியாபாரிகளும் கடைபிடிக்கிறாங்களா? ரொம்ப அபூர்வம். குடிக்கிற தந்தைய அண்ணன் தம்பிய சிறு குழந்தைகள் அனுப்புறான், சிகரெட் வாங்கிட்டு வா, இந்த கம்பெனி பீடி வாங்கிட்டு வா என்று அனுப்புகிற கொடுமையும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? குழந்தை என்ன நினைக்கும் அதை பார்த்துட்டு, வாப்பாவே குடிக்கிறாரு, நம்ம அண்ணனே குடிக்கிறாங்க, மாமா மச்சானே நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஆட்களே குடிக்கிறாங்க, நம்மளை விட்டு வாங்கவும் சொல்கிறாங்க. அப்ப இதனால கேடு இல்லையோ, நல்லதோ, அதுல ஏதோ நமக்கு வந்து நல்லது இருக்குதோ என்று ஒரு குழந்தை அதில் மயங்கி போனால் என்ன நடக்கும்? இந்த குழந்தையும் பீடி குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற புகை இலக்க பழக்கத்திற்கு தீமைக்கு அது வழிவகுக்குமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையே வழிகேட்டில் தள்ளுவதற்கு நாமளே ஒரு காரணமாக அமையலாமா? நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லதை நம்ம கற்றுத்தரணும், அந்த குழந்தைகளுக்கு தீயவை கற்றுத்தந்தால் அதனுடைய பாவச்சுமையும் நமக்கு மறுமையில் வருமா இல்லையா? அப்ப மதுபான ஒரு சமூகத்தில் ஒரு கேடாக, ஒரு தீங்காக, ஒரு உயிர்கொல்லி நோயாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான காரியங்களில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கிற ஒரு உண்மை முஸ்லீம் அந்த காரியத்தை செய்யவே கூடாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறார்கள்? சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸ்ரபுல் கம்ர, மதுபானத்தை குடிக்கிறான்ல ஒருவன், மதுபானத்தை குடிக்க கூடாது. அப்படி ஒரு மூமின் குடிப்பானால் என்ன தண்டனை என்பதை, என்ன நிலை அவனுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், லா யஸ்ரபுல் கம்ர ஹீன யஸ்ரபு வஹுவ மூமின், ஒருவன் மதுபானம் குடிக்கிற அந்த நிலையில் மூமினா இருப்பதில்லை. அப்ப அவனுடைய ஒரு ஈமான நிலை பறிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் அவன் மதுபானத்தை குடிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலை இருந்தால் மறுமையினுடைய அவனுடைய வாழ்வை அது பாதிக்கும். மதுபான மாதிரியே பீடி சிகரெட்டு அவனுடைய உடல்நலத்தை அவன் கெடுத்துக்கிறான். இந்த உடல்நலத்தை கொடுத்தது அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய அருள் கொடை. அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்தை, அருள் கொடைகளை நம் கையால் நமக்கு அமைய மாதிரியாக தவறான பொருட்களை உண்டு தீங்கு இழைத்துக் கொள்கிறோம். தீங்கு இழைத்துக் கொண்டனால் என்ன நடக்குது? மதுபானம், பீடி சிகரெட்டு, கஞ்சா, இந்த போதையில் தட்டமிழ்ந்து 20 வயசு இளைஞர் இறந்து போறான், 30 வயசு இளைஞர் இறந்து போறான், 40 வயசுல இறந்து போறான். சிறு வயது மரணமே நிறைய நடக்குது. ஒரு மரணம் எப்படிலாம் நடக்கும், எதனின் காரணத்தினால் நடக்கும் என்கிற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தில் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள், இனிமேல் நடக்கக்கூடிய மரணங்களுக்கு அடிப்படை காரணமாகவே மதுபானமும் ஒரு காரணமாக இருக்கும், பீடி சிகரெட் ஒரு காரணமா இருக்கும், கஞ்சா ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் ஒரு காரணமாக இருக்கும், அதனின் காரணத்தினால்தான் மரணம் நிறைய சம்பவிக்க இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லுகிறான். விபத்து எதனால் ஏற்பட போகிறது, ரோடு சாலையினுடைய விதிமுறையை மீறி விபத்து ஏற்பட்டு அதில் மரணம் என்பது குறைவு. இந்த மாதிரியாக மதுபானத்தையும் போதைப் பொருட்களையும் உண்டு வாகனங்களை ஓட்டுகின்ற காரணத்தினாலேயே நிறைய விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்கும். அந்த விபத்தால் உயிரிழப்பு நிறைய நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதனால் அரசாங்கம் இந்த மது ஒழிப்பையும், பீடி சிகரெட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய ஒழிப்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று
ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் அரசிற்கு சொல்லுகின்ற ஆய்வறிக்கையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஹலாலான தூய்மையானவற்றை தான் அனுமதிக்கும். தீய கெட்ட எந்த காரியத்தையும் நமக்கு அனுமதிக்கவே செய்யாது. ஏன்? இதெல்லாம் ஒரு சமூகத்தில் ஒரு பெரும் கேடாக இருக்கிறது. அரசாங்கம் இன்னைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் உதவி தொகைன்னு கூட அதை சொல்லாம என்ன செய்யறான், உரிமை தொகைன்னு சொல்லுகிறான். எதுக்கு உரிமை தொகை? இளவயத்துல நிறைய எல்லாத்துக்கும் மது கொடுத்து அவன் சிறு வயசுல இறந்து போறான், அது பேசாம விதவை தொகைன்னு கூட அதை அறிவிக்கலாம். அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த நாட்டில் நடக்குதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அப்ப அரசாங்கம் இதுல வந்து தீவிரமாக இருந்து நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் மார்க்கம் இந்த மாதிரியாக நமக்கு நாமே நம்முடைய உடலுக்கு நம்முடைய உயிருக்கு தீங்கு ஏற்படுகிற இந்த பொருளை அனுமதிக்கல. நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்வு நாசமாக போது நாம் இந்த கெட்ட பழக்க வழக்கத்தின் காரணத்தினால் நம்முடைய குடும்பத்துடைய மானத்திற்கு மரியாதைக்கு அது இழுக்காக அமைகிறது. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்கால திருமணத்தின் வாழ்க்கை அதால் பாதிக்கப்படுகிறது என்பதை உணரணும். இந்த மாதிரியாக உணராவிட்டால் மறுமையில் அவருடைய நிலைமை மிக மோசமாக அமையும் என்பதைத்தான் இந்த திருமறை குரானின் வசனங்கள் நமக்கு எச்சரிக்கிறது. இவற்றிலிருந்து நம்ம விலகல, இந்த வீணான காரியத்தில் நம்ம மூழ்கி கிடந்தோம், வீண் விரயமா நம்முடைய பொருளாதாரத்தை இந்த கெட்டவைக்காக நம்ம செலவழித்தால் அவன் யாருன்னு அல்லாஹ் திருமறை குரான் சொல்கிறான் தெரியுமா? ஷைத்தானின் சகோதரன் சொல்கிறான். ஷைத்தா என்ன நாடுறான்? இந்த மதுபானத்தினாலையும் மது பழக்க வழக்கத்தினால சூதாட்டம் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. இந்த மது பழக்கத்தினாலும் சூதாட்டத்தினாலும் ஷைத்தான் இறைவனை நினைவுகிற அந்த திக்கரிலிருந்து உங்களை தடுக்கிறான். அதே போன்ற தொழுகையிலிருந்து உங்களை தடுக்கிறான். உங்களுக்கு மத்தியில் பகமையும் வெறுப்பும் ஏற்படணுங்கிறத ஷைத்தான் உங்களுக்கு தூண்டுகிறான். இந்த மாதிரியாக நீங்க நன்றாக நினைத்து பாருங்க. மதுபானத்தினால் பகமையும் வெறுப்பும் ஏற்பட்டு உலகத்துல நாட்டில் சண்டையிட்டு வெட்டி கொண்டு செத்தவன்லாம் இருக்கிறானா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லிம் இடத்தில் இந்த கெட்ட பழக்க வழக்கம் இருக்கவே கூடாது. நம்மளே பார்க்கிறோம் எவ்வளவு கேலியா இது நடக்குது. போத பொருளாவன் போட்டுட்டனுமே அவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறுதா இல்லையா? வடக்க ஒரு காலை வைக்கிறான், தெற்க ஒரு காலை வைக்கிறான், நடை எட்டு எப்படி வைக்கிறான், பெரிய ஒரு மலையை தாண்டற மாதிரி எட்டு வைக்கிறான். நம்ம பார்த்தாலே நம்ம சிரிக்கிறோம், பேசுறான் கண்டதெல்லாம் பேசுறான். அந்த போதை தெளிஞ்சு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா, நானா இப்படி நடந்தேன், நானா இப்படி பேசினேன், நான் இப்படி பேசலையே அப்படின்னு அவன் சொல்றான். என்ன காரணம்? அவனுக்கு தெரியல, அறிவை இழந்துடுறான். எப்படி நடக்கிறோம், என்ன செய்யறோம், எங்க கிடந்தோம் அப்படிங்கிற அறிவை இழந்துடுறான். நம்முடைய பொருளாதாரம் இதால் வீணாகுதுங்கிறதை மறந்துடுறான். நம்முடைய குடும்பத்தின் கண்ணிய மானம் காட்டுல பறக்குதுங்கிறத அவன் மறந்துடுறான். அப்ப குடும்பத்துடைய கௌரவம், அவனுடைய கௌரவம், சமூகத்தின் கௌரவம், மார்க்கத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு முஸ்லீமுக்கு இருக்கா இல்லையா? நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்களிடத்துல அந்த மாதிரி போதை பழக்கம் இல்லை. ஆனால் சமூக ஊடகங்கள்ல வருகிற வீடியோக்கெல்லாம் பார்த்தா கல்லூரி மாணவிகள் கல்லூரியை கட்டடிச்சுட்டு வெளியிடங்களில் போய் மதுபானம் குடிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற மாணவி ஸ்கூலினுடைய யூனிஃபார்முடைய போய் மாணவிகள்லாம் சேர்ந்து குடிக்கிற காட்சியெல்லாம் வருது. மாணவிகள் யூனிஃபார்மோட போய் டாஸ்மாக் கடையில் மதுபானத்தை வாங்குற வீடியோக்கள்லாம் சமூக ஊடகங்களில் வருது. இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு, அரசாங்கத்திற்கு, துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்போ மது ஒழிப்பில் ஈடுபடாமல் இப்படியான ஒரு சமூகம் வந்தால் அது மோசமான ஒரு கலாச்சாரத்தை அது நாட்டு மக்களுக்கு அதை ஏற்படுத்திடும். நிறைய இளைஞர்கள் மரணமடைந்தால் எதிர்கால இளந்தலைமுறையே இல்லாமல் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சமூக கொடுமைக்கு அதனுடைய தீமையை உணர்ந்த நாம் சமூகத்திற்கு எச்சரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதோடு பாருங்க, வட்டி மார்க்கம் கடுமையாக எச்சரித்திருக்கிற ஒரு செய்தி. ஒருத்தன் வட்டி வாங்கினா அல்லாஹுடையும் அல்லாஹுடைய தூதரோடவும் போர் படகன செய்கிறான் என்று திருக்குறான்ல அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு பெரும் பாவத்தை சர்வசாதாரணமாக நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களே தொழில் செய்கிற காட்சியை பார்க்கிற வட்டி கடையே அவன் நடத்துறான், வட்டிக்கு கொடுத்து வசூலிக்கிறான். எவ்வளவு ஒரு பாவம் அது! அல்லாஹ் திருமறை குரான்ல நமக்கு அறிவுரையே சொல்கிறான், ஏன் ஐயோ கழுதின்னு ஆமணும் ஈமான் சமூகமே இத்தக்குள்ள
அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வதருமா பக்கீமன ரிபா, வட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளை நீ மீதத்தை அப்படியே விட்டுருங்க. இன் குணுத்து மூமினீன், அல்லாஹ்வை நம்பி இருக்கிற ஈமான் கொண்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க, கடன் கொடுத்துருக்கிறீங்க, வட்டிக்கு கொடுத்துருக்கிறீங்க, அசல மட்டும் வாங்குங்க, வட்டியை அப்படியே விட்டுருங்க, இனிமேல் வாங்காதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹோடு போர் புடகணம் செய்கின்ற ஒரு பெரும்பாவத்தை வட்டியில போய் வீழ்ந்து வட்டி கடையை நடத்துறான் அல்லாஹுடைய தூர்கள். அதையும் நமக்கு கடுமையாக எச்சரித்திருப்பதை பார்க்கிறோம். பொதுவாக அல்லாஹுடைய தூர்கள் பெரும் பாவங்களிலிருந்து எங்கள் விலகி கொள்ளுங்கள் சொல்கிறாங்க. அந்த பெரும் பாவங்களில் ஒன்றுதான் இந்த வட்டி. நம்முடைய நல்லமல்களை, நம்முடைய இபாதத்துகளை, நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை மறுமையில் நன்மை இழந்து நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பெரும் பாவம் இந்த வட்டியும் ஒன்று. இதுல நாம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய மறுமையுடைய வாழ்வை இது பாதிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொல்கிறாங்க, உங்களை அழித்தொழிக்கின்ற பெரும்பாவமாக இருக்கிற இந்த காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். வட்டி தொழில் ஒரு பக்கம் நடத்துறாங்களா நம்முடைய சமுதாயத்தில், வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. தேவையைக்கு வாங்குவதை விட ஆடம்பரமா வீடு கட்டணும், ஆடம்பரமான வாகனங்கள் வாங்கணும், ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும், ஆடம்பரமான பொருளை வாங்குவதற்கு இஎம்ஐ எடுக்கிறது, இந்த மாதிரியாக நிறைய மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை அறியாமலே அதில் போய் வீழ்ந்த ஒரு பாவத்தை சம்பாதிக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தில் அதனால் ஏற்பட்டிருக்கிற கேடு என்ன? அவனே ஆசை ஆசையா பார்த்து நல்லபடியா வாழணும்னு வீடு கட்டியிருப்பான். அந்த வீடு வட்டிக்கு கடன் வாங்கி கட்டிய காரணத்தினால வட்டி கட்ட முடியாம வீட்டை வித்துட்டு போய் சாதாரண குடிசையில வாழ்கிறான். வாழ்வதற்கு வாழ் இடம் இல்லாமல் தேடி அலைகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்த வசதி வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு இந்த வட்டி என்கிற மா பாதகத்தில் வீழ்ந்த காரணத்தினால இவ்வளவு பெரிய ஒரு கேடு ஏற்படுது பார்க்க முடிகிறது. வட்டினால இன்னொரு என்ன கேடு? சமூகத்தில் ஊடகத்தில் வந்த ஒரு செய்தி, பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு அம்மா இஎம்ஐயை போட்டு ஒரு தனியாருடைய அந்த வட்டி கடையில் கடன் வாங்கி 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஃபோன் வாங்கியிருக்கிறாங்க. அது வட்டிக்கு வாங்கியது, அசல் அவங்க கட்டலை, வட்டி மாத்திரமே அந்த அம்மா கட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. வட்டி மாத்திரமே 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த அம்மா கட்டியிருக்குது. எவ்வளவு கடன்? 1.5 லட்சம் ரூபா. வட்டி கட்டின தொகை எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டியிருக்கிறாங்க. திடீர்னு அந்த தனியார் கம்பெனியில வட்டி கடை நடத்தக்கூடிய அந்த தனியார் கம்பெனியின் ஊழியர்கள் திடீர்னு இந்த அம்மா வீட்டுக்கு வந்து முற்றுகையிடுறான். சண்டை நடக்குது. என்ன சண்டை? நீ வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ வாங்கின வட்டி மட்டும்தான், வட்டிக்கு தான் கட்டியிருக்கிற, அசலை கட்டல, அசலை கட்டு, அந்த அசலுக்கு இன்னொரு வட்டி, இதெல்லாம் சேர்த்து இன்னொரு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ கட்டினாதான் நீ வாங்கின கடன் அடையும் அப்படின்னு போயிட்டான். அந்த அம்மா கட்டல. கடைசியில் என்ன, இந்த கம்பெனிக்காரனே காவல்துறையில பேசி காவல்துறையில ஒரு காவல்துறை லேடியை விட்டு ஒழுங்கா அந்த அம்மாவுக்கு அந்த கம்பெனிக்கு இந்த வட்டியை கட்டல, உன கைது செய்வோம், சிறையில் அடைச்சிருவோம் அப்படின்னு மிரட்டிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அங்க உள்ள சமூக அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. எதுக்கு இது? அவ்வளவு ரூபாய்க்கு போன் வாங்கணும்னு அவசிய தேவையா? தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த போனை வாங்கி தன்னுடைய செலவுகளை சுருக்கி தேவையை குறைத்து அதை செய்தால் இந்த மாதிரியாக அவமானப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்குமா? இறுதியில் என்ன நடந்தது? நீ கடன் வாங்கியிருக்கிற, ஒப்பந்தம் போட்டுதான் நீ வாங்கியிருக்கிற, ஒப்பந்தத்தை மீறி ஒன்னும் அந்த நிறுவனம் மேல நடவடிக்கை எடுக்கல, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீ இன்னும் கூடுதலாக அந்த 2 லட்சம் ரூபாய நீ கட்டித்தான் ஆகணும்னு அந்த நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பின காட்சியை பார்க்கிறோம். நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு? ஒப்பந்தம் போட்டுதான வாங்கின, அதை நீ அந்த கடனை கட்டு அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ வாங்கினது 1.5 லட்சம் ரூபா, கட்டுறது 4 லட்சம் ரூபாயா இருந்தா எவ்வளவு பெரிய நம்முடைய உழைப்பு அதுல வீணாகுது. அப்ப இந்த மாதிரியாக சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனும் வட்டி குறித்து இவ்வளவு எச்சரிக்கையை செய்திருப்பதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டி கூடாது என்று நிறைய அறிவுரையை சொன்னாங்க. அண்டை காலத்தில் சில நபி தோழர்கள் இந்த மாதிரியாக வட்டி ரீதியான தொழிலில் ஈடுபட்ட நேரத்தில் கூட அதை தடை என்று அறிவித்தாங்க. தன்னுடைய குடும்பத்தால் நடத்திய அந்த வட்டி தொழில் கூட நீ இனிமேல் அசல செலுத்தினா போதும்,
வட்டி கட்ட தேவையில்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வட்டி ஒழிப்பில் அதை ஈடுபட்டாங்க. காரணம், அவ்வளவு சமூகத்தில் ஒரு பெரும் கொடுமையாக, ஒரு பெரும் தீமையாக இந்த வட்டி இருக்கிறது. இந்தியாவில் எடுத்துக்கிடுங்க, எல்லா வளமும் இந்த நாட்டில் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் இந்தியா மேலை நாடுகளை போன்று ஏன் வளர முடியல என்பதற்கும் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிற தகவல் என்ன, இந்திய அரசாங்கம் இந்திய நாட்டுடைய வளத்தை எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி மக்களுக்கு பயனுள்ள வகையாக அமைப்பது என்கிற வழி தெரியல. அதில்லாமல் வெளிநாடுகளில் உலக வங்கிகளில் வட்டிக்கு வாங்குறான், வட்டிக்கு வாங்கி தான் இந்த நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறாங்க. அப்படி வாங்கப்பட்ட வட்டிக்கு கடனுக்கு கடனை செலுத்துவதற்காக வட்டி பணம் மாத்திரமே நம் நாட்டின் வரி பணம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வட்டி வாங்கியதற்கு அந்த கடனுக்கு வட்டியா மட்டும் போகுது, அசல் அடைக்க இல்லையா. அப்படி பாதி வரி பணம் வட்டிக்கு போய்விட்டால் மீதி பாதி பணத்தை வச்சு நாட்டை எப்படி டெவலப் பண்ணுவான், நாடு எப்படி முன்னேறும், நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அரசாங்கம் எப்படி நிறைவேற்ற முடியும். அப்ப எல்லா வளமும் நம்முடைய நாட்டில் இருந்தும் நம்முடைய நாட்டில் வறுமைக்கு கோட்டின் கீழ் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, உணவு தேவைக்கு நிறைய கையேந்துகிற மக்கள் இருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாம சாலையில் குடும்பம் நடத்துகிற மக்கள் இருக்கிறாங்க. அப்ப வறுமை ஒழிப்பு, வறுமை ஒழிப்புன்னு எல்லா அரசியல் கட்சியும் பேசுது, எல்லா ஆட்சியாளர்களும் பேசுறான், அரசு துறை எல்லாம் பேசுது. ஏன் வறுமை இந்தியாவில் ஒழிக்க முடியல, ஏன் மக்களுக்கான தேவைகளை இந்த நாட்டில் அரசாங்கத்தால் செய்ய முடியல என்றால், நம் நாட்டின் மக்களுடைய வரி பணங்களில் பெரும் பகுதியை உலக வங்கியிலும் மேலை நாடுகளிலும் வாங்கிய வட்டிக்கு மாத்திரம் கடனை அளிப்பதற்கு இந்த நாட்டின் அரசாங்கம் பயன்படுத்துகிறது. அதனால் என்ன செய்ய முடியல, நாட்டின் டெவலப்பை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலான அவருடைய தேவையை நிறைவேற்ற முடியாமல் அரசாங்கம் தத்தளிப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த வட்டியால் ஏற்பட்ட நிறைய கேடுகளை தான் நான் பார்க்கிறோம். அமெரிக்காவும் கூட ஒரு காலத்தில் அந்த அமெரிக்காவுடைய பேங்கெல்லாம் திவாலாகி போச்சு. என்ன காரணம், நிறைய வட்டிக்கு கடன் கொடுத்தான், வீட்டு லோன் கொடுத்தான், நிறைய அந்த மாதிரி வீட்டு லோன் வாங்கி நிறைய வீடு கட்டினாங்க. கடன் வாங்கியவர்கள் முறையா என்ன செய்யல, கடனை கட்டல. ஒப்பந்தம் என்ன, கடனை கட்டலாட்டி அந்த வீடு ஜப்தி பண்ணிக்கிறோண்டு, அந்த மாதிரி நிறைய வீட்டை ஜப்தி பண்ணான். ஜப்தி பண்ணிட்டு அந்த வாங்கின கடனை அடைக்கணுமே, கொடுத்த அந்த கடனை அடைப்பதற்கு அந்த வங்கி நிறுவனம் என்ன செஞ்சான், வீடெல்லாம் ஏலத்துக்கு விட்டான், ஏலம் எடுப்பதற்கு ஆள் வரல, பொருளாதார வீழ்ச்சி ஆணுச்சு, நிறைய அமெரிக்காவின் வங்கிகள் பேங்குகள் திவாலாகி போன நிலைமையெல்லாம் அமெரிக்காவில் பார்த்தோம். இந்த மாதிரியாக பல்வேறு நாடுகளை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்ன அடிப்படையிலான உள்ளது, வட்டி என்கிற அடிப்படையை கொண்ட காரணத்தினால் அந்த மாதிரியாக நாட்டின் பொருளாதாரங்களும் வீணாகி நிறைய அதாள பாதாளத்துக்கு சென்ற ஒரு காட்சி நடந்தது. வட்டி, அதனால என்ன, ஒருத்தன் தேவைக்கு கடன் கேட்டு வர்றான், கடன் கொடுப்பதும் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதுதான். கடன் வாங்குவோர் மாற்றம் என்ன, நம்ம கடனை சரியான காரணத்துக்கு தான் வாங்குறோமா, கொடுக்க திரும்பி அடைக்கிற எண்ணத்தில் வாங்குறோமா என்பதை சிந்தித்து வாங்கணும். ஏன், கடனும் மறுமையில் கேள்வி இருக்கு, ஷஹீதானா கூட அது கூட நன்மையே அல்ல, தராம அதை நிறுத்தி வச்சிடறாங்கிற அளவுக்கு கடன் குறித்து மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்படி ஒருவன் அவசிய தேவைக்கு கடன் கேட்டு வந்தால் வசதி வாய்ப்புள்ளவர்கள் கடன் கொடுங்கன்னு சொல்லுது மார்க்கம். அதெல்லாம் நமக்கு நன்மை உண்டு. கடன் அவன் தர அவகாசம் கொடுத்தியா, அந்த அவகாசத்தை நீ நீட்டி கொடுத்தால் நீ அந்த அளவுக்கு தர்மம் செய்த நன்மை உனக்கு கிடைக்குதுன்னு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. தர்மமாக கூட விட்டு கொடு என்றெல்லாம் மார்க்கம் சொல்லுது. அப்போ ஒருவன் தேவைக்கு, அவசிய தேவைக்கு கடன் கேட்டு வருகிற நேரத்தில் அவனுடைய தேவையை பயன்படுத்தி 1000 ரூபா நான் உனக்கு தரணுமா, 900 ரூபா தான் தருவேன், நீ சேர்த்து என்ன செய்யணும், 100 ரூபாய்க்கு சேர்த்து எனக்கு 1000 ரூபாயா தரணும், 10000 ரூபாய் நீ கேட்டு வரியா, 9000 ரூபா தான் நான் தருவேன், ஆனா நீ திரும்பி அடைக்கிற நேரத்தில் 10000 ரூபாய் நீ வந்து அடைச்சிடணும், 1 மாசத்துல அந்த கடன் அடைக்கணும், 1 மாசத்துல அடைக்கலையா வட்டிக்கு வட்டி, மீட்டு வட்டி, கந்து வட்டி என்று பல மாதிரி வட்டி கணக்கு ஓடுவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய தேவையை கருதி அவனை சுரண்டி புழைப்பதில் நியாயம் இருக்கா, மனிதாபிமானம் உள்ள யாராவது அதை செய்வாங்களா, அரசாங்கம் நடத்துகிற வங்கிகள் அந்த மாதிரியாக நடத்தலாமா, இதுவும் நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை மீறி பெரும்பகுதி வட்டிக்கு வாங்குறவன் பேங்குகள்ல மற்ற நிறுவனங்களை வாங்குவது தேவையை விட ஆடம்பர தேவைக்கும் ஊரனுடைய அந்த புகழுக்காக தான் நிறைய வாங்கி அவர்களாகவே அதுல போய் சிக்கல்கள் சிரமங்கள்ல மாட்டிக் கொள்கிறார்கள். இது ஒரு உண்மை முஸ்லீமுக்கு தேவையில்லை. திருமறை குர்ஆன் அதை வன்மையாக தடை செய்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்கிறார்கள். வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, அதற்கு சாட்சியாக இருப்பது பாவமான காரியம் என்று சொல்கிறார்கள். அழித்தொழிக்கின்ற பாவங்களில் ஒன்று வட்டி தொழில் செய்து அதிலிருந்து வருமானம் ஈட்டி உண்பது பெரும்பாவம், அது உங்களை அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து அதிலிருந்து உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிற நேரத்தில் அதுல ஒரு உண்மை முஸ்லீம் அதுல போய் நம்ம விழுந்து விடவே கூடாது. அல்லாஹுடைய தூதர்கள் இந்த மாதிரியாக வட்டி வாங்கியவனுக்கும் மறுமையில் தண்டனை உள்ளது என்பதை கடுமையாக நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரமா நல்ல வழியில நம்ம சம்பாதிக்கணும், நல்ல வழியில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யணும். நமக்கு அது நன்மையா வரணும், நம்முடைய குடும்பத்தாருக்கு நன்மையா வரணும், நம் சமூகத்திற்கு அது நன்மையா வரணும். அதை தாண்டி நாம் செலவழிக்கின்ற அந்த பொருளாதாரம் மறுமையில் நமக்கு நன்மையா வரணும். வாகுசினோ, நல்ல காரியம் நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் அந்த நன்மையை செய்வோரை தான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தை நன்மையை நாடி நல்ல வழியில் செலவழிப்பதற்கு பதிலாக இப்படி ஹராமான காரியங்களில் போய் நாம வீழ்ந்து தட்ட விழுந்தால் அது நம்முடைய இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணியத்திற்கு அது பாதிப்பு, நம்முடைய குடும்பத்தாருக்கு அது பாதிப்பு. வட்டி வாங்கிடுறோம், ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அதை செலுத்த முடியாவிட்டால் வட்டி கொடுத்தவன் வீட்டு வாசல்ல வந்து கண்ணாமிடான்னு பேசுறானா இல்லையா, ஏதாவது மறுப்பு சொல்ல முடியுதா? வாங்கிய அந்த நேரத்துல மாத்திரம் நல்ல விதமா நீங்க பேசி வாங்கினீங்கல்ல, கொடுக்க தெரியலையா, நம்ம மான மரியாதை எல்லாம் இழுத்து அவன் பேசுறானே, குடும்ப கௌரவத்தை எல்லாம் இழுத்து அவன் பேசுறானே, அப்படி கடன் கட்ட முடியாமல் அவங்களுடைய ஏனைய சொத்துக்கெல்லாம் விட்டுட்டு சொந்த ஊர்ல வர முடியாமல் வெளியேறி ஓடியவர்கள் எத்தனை நபரு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, கேரளாவில் ப்ரொஃபசர், மனைவி ப்ரொஃபசர், கணவர் ப்ரொஃபசர், பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பத்தோடய அவங்க தற்கொலை செஞ்சு இறந்து போனாங்க. தினத்தந்தியில் வந்த செய்தி, என்ன காரணம்னு அதை படிச்சு பார்த்தா வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கிறான், அது உரிய முறையில் செலுத்த முடியல, அந்த நிறுவனம் போய் நெருக்குது, மான மரியாதைலாம் இழுத்து பேசுறான், உறவுகளை தலை காட்ட முடியல, அக்கம் பக்க வீடாட்ட தலை காட்ட முடியல. ஒரு ப்ரொஃபசராக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விளைவை அவங்க உணராத நடந்த விளைவு, குடும்பத்தோட தற்கொலை பண்ணி செத்தார்கள். இந்த நாட்டில் இது முதல் காரியமா? இது நிறைய நடப்பதை நம்ம ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல, செய்திகள்ல பார்க்கத்தானே செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரியான சமூகத்தின் தீமைகளை போய் நாம விழுந்து நம்ம மானத்தை கெடுத்துக்கிடணுமா, நம்முடைய குடும்பத்தின் மானத்தை கெடுத்துக்கிடணுமா? இதையெல்லாம் விட நாம முஸ்லீமாக இருப்பதற்கு அடிப்படையான காரணமே என்ன? இந்த உலகத்தின் புகழுக்கா? இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கா? அதுக்கு இல்லையே. மறுமைக்குனுடைய வாழ்வுக்காகத்தானே நாம வந்து நாம முஸ்லீமாக இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் சில தியாகங்களை நாம செய்துதானே ஆகணும். இந்த உலகம் ஒன்று நமக்கு வந்து ஒரு சொர்க்கம் இல்லையே, சிறைச்சாலை தான் இது. ஒரு மூமியனுக்கு இது சிறைச்சாலை. சிறைச்சாலையில் அவனுடைய இஷ்டத்தில் நடக்க முடியாது, சிறை விதிகள் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கம் சார்ந்து அல்லாஹ் திருக்குறானின் வழியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாகவும் நமக்கு அறிவுரை தந்திருக்கிறான், கட்டுப்பாடு தந்திருக்கிறான். அந்த கட்டுப்பாட்டுக்கு நம்ம உட்பட்டு இங்க நடக்கணும். அந்த கட்டுப்பாடுக்கு உட்பட்டு நடந்தால்தான் மறு உலகத்தின் வாழ்வு நமக்கு நன்மையாக இருக்கும். ஏன் இந்த வட்டியில போய் உழுகிறோம்? இந்த உலகத்துடைய ஆசாபாசம். அல்லாஹ் அப்படியா திருமறை குர்ஆன்ல சொல்றான், பல் துஸீருன ஹயாத துன்யா வல் ஆகிரத்து ஹைரு அபுகா. இந்த உலகத்தை தான் நீங்க நேசரிக்கிறீங்க, விரும்புறீங்க, இது நிரந்தரம் அல்ல, இது சிறந்ததும் அல்ல, மறு உலகத்தின் வாழ்வு தான் சிறந்தது. இந்த அறிவுரை அல்லாஹ் குர்ஆன்ல மாத்தணும் சொல்லலையா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வேத ஏடு கொடுத்தான், மூசா நபிக்கு வேத ஏடு கொடுத்தான், அந்த வேத ஏட்டிலும் இந்த அறிவுரை அல்லாஹ் சொல்லியதாக சொல்கிறான். அப்ப உலகத்தின் ஆசாபாசங்களில் மூழ்கிய காரணத்தினாலதான் மதுபானத்துல மூழ்குறோம், போதை பொருள்கள்ல மூழ்கிறோம், வட்டி பொருளாதாரத்துல நம்ம மூழ்கிறோம். இந்த மாதிரியான குற்ற செயல் நமக்கும் இந்த உலகத்திலும் பாதிப்பு, அதை தாண்டி பெரும் பாதிப்பு மறுமையில் இருப்பது என்பதை நாம உணர்ந்து கொண்டு சமூகத்தின் தீமையாக இருக்கிற அனைத்து பாவமான காரியங்களிலிருந்தும் நாம் விலகி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக நம்மை நாமே திருத்திக் கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிற நல்ல பண்பிலின் அடிப்படையில் நாம் நல்ல விதமாக வாழ்ந்து கொள்கையோடு மரணிக்கக்கூடிய அந்த நல்ல அருளை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டுமாய் துஆ செய்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்கிரதவானாலில் இருந்து இல்லா இரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.